திரு சகோதரர் லாரன்ஸ் சொன்னார். அவர் சொன்னதை நான் வழிமொழியலான்ட்டுருக்கிறேன். அதாவது அவர் சொன்னார் வழிமொழியில் கொஞ்சம் சேர்த்தியும் கூட. அவர் இந்த விழாவை இதுவரைக்கும் என்ன விழாவை பார்த்துக்கிட்டு அமைச்சர் சொன்னதை கேட்டுக்கிட்டு நீங்கள் இருக்கிறதையும் ஊடகம் இருப்பதையும் இதுக்கு முன்னதாக மாண்புமிகு முதல்வர் தொடங்கி வைத்த கலைஞர் கல்வி கல்வியகம் ஆரம்பித்து அந்த முறைகளையும் பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா அவருக்கு தோணுது எனக்கும் தோணுது. அவர் கேட்டுக்கிட்டாரு, அவர் சொன்னார் திரும்ப வரும் வருடங்களில் நிறைய பேர் வரணும், அதில் நானும் கலந்துக்குவோன்னு அவர் சொன்னார். அதில் நானும் கலந்துக்குறோம், நானும் சேர்த்துக்கிறேன்னு நினைக்கிறப்போ. ஏன் அப்படின்னா கோதவாடிங்கிற ஒரு குக்கிராமத்தில் பிறந்த நான் சென்னையை பார்த்ததே இல்லை. அதாவது சென்னைங்கிறது எங்களுக்கு சென்னையை கோயம்புத்தூர் வடக்கு சீமை அப்படிம்பாங்க. பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கு இடையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்துட்டு கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறதே ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. இன்னைக்கு அதை தாண்டி ஓரளவுக்கு இந்தியாவினுடைய அறிவியலை காண்பிப்பதற்கு நாம் திறனாக இருக்கிறோம் அப்படின்னா, அதையும் தாண்டி உங்களோட இருந்து இன்னைக்கு சென்னையில் பேசுகிறேன் அப்படின்னா, இவ்வளவு ஊடகங்கள் பார்க்குது அப்படின்னா ஒரே காரணம் கல்வி 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 மட்டும்தான் அதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதை தவிர எதுவுமே இல்லை. வரும்போது சொன்னாங்க இல்லையா பெரியார், பெரியாருடைய அந்த தாக்கங்களில் தாண்டி எங்களாலும் படிக்க முடியும், கல்வி என்பது எங்களையும் மேலே கொண்டு வரும், கல்வியில் நாங்களும் கரை காண்போம் அப்படிங்கிற எதிர்நீச்சல் போட்டு வந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளில் நானும் ஒருவனாக இருந்தேன். அதை தாண்டி இப்போ கல்வி என்பது கால ஓட்டத்தில் பல பரிணாமங்கள் அடையுது. கல்வியை பற்றி வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருக்கலாம். அன்றைக்கு சொன்ன அந்த கல்வியும் இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய அந்த கல்வியும் பல பல பரிணாம மாற்றங்கள் அடைஞ்சிருக்குது. அந்த பரிணாமம் அந்த ஓட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதில் முக்கியமானது எழுத படிக்க தெரிந்திருந்தால் கல்வி இருந்துச்சு ஒரு காலத்தில். அதை தாண்டி எழுதவும் படிக்கவும் இருந்தால் பத்தாது. மிக வேகமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வந்தோம்னா கணினியும் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது கம்ப்யூட்டர் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா துறைகளுக்கும் தேவை, சரியா புரிஞ்சுக்கணும், எல்லா துறைகளுக்கும் இன்று கணினி தேவை. அதை கொண்டு வந்து நம்முடைய அமைச்சர் 2-3 வருடங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாலேயே நம் முதல்வர் அவருடைய தொகுதியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கவுங்க தொகுதியில் கல்வியை தாண்டி திறன் மேம்பாடு ஒன்று வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பரீட்சாத்தமாக பண்ணியிருக்காங்க. பரீட்சாத்தமாக பண்ணினது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போயிருக்குது, சரியா புரிஞ்சுக்கணும், தமிழகம் முழுவதும் போய் திறன் மேம்பாடு என்பது கல்வியை தாண்டி நாம் கற்றுக்கிறோம். கற்றுக்கொள்வது என்பது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியாது, எப்படி கற்றுக்கொள்வது என்பது தான் கல்விகளை கற்றுக்கொள்வது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா முதல்ல வந்ததையும் கூட, குக்கிராமத்தில் படிச்சிருந்தாலும் என்ன படித்த அப்படிங்கிறத விட எப்படி கற்பது, என்ன கற்றுக்கொண்டே என்பதை விட எப்படி கற்றுக்கொள்வது முக்கியம். அதனால தான் சரியாக புரிஞ்சுக்கங்க, நான் படித்த காலத்தில் நான் எம்ஏ முடித்து போஸ்ட் கிராஜுவேட் முடித்து வருவதற்கும் கூட அப்போ 70களிலும் 80களிலும் செயற்கைக்கோள் என்ற ஒரு வார்த்தையும் கூட நான் படிக்கலை, செயற்கைக்கோள் என்ற ஒரு வார்த்தையும் கூட படிக்கலை. இன்றைக்கு இந்தியாவினுடைய செயற்கைக்கோளை பற்றி ஒரு புத்தகம் எழுதினாங்கன்னா மயில்சாமி அண்ணாதரை விட்டுட்டு ஒரு புத்தகம் எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு வந்திருக்கு அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை முக்கியம் விட எப்படி கற்றுக்கொண்டோம், கற்றலில் என்ன அப்படின்னு பார்க்கணும். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கல்வி எப்படி பரிணாம மாற்றம் அடைஞ்சு வருதோ எழுத படிக்கிறதை தாண்டி உனக்கு கணினி தெரிஞ்சிருக்கணும். கணினியில் அவங்க சொன்ன மாதிரி பலது வேர்ட் ப்ராசரில் ஆரம்பித்து கொண்டு வந்து டேலி வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து கணினியில் நீங்கள் ஒரு திறனை அடைவதற்காக உங்களுடைய எந்த தொழிலுக்கு போனாலும் அதில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு மருத்துவராக இருந்தாலும் ஒரு வக்கீலாக இருந்தாலும் எந்த துறையில் இருப்பவர்களும் கூட அவர்களுக்கு ஊடகத்துக்கே கூட அதிகமாக கணினி தேவைப்படுது. ஆக கணினி என்பது அடுத்த வகை கல்வி, அடுத்த கட்ட கல்வியாக இருக்குது. அதை நீங்கள் படிச்சுட்டு இன்றைக்கு இன்றைக்கு பட்டமளிப்பு விழா அப்படிங்கிற பொழுது கிட்டத்தட்ட மேதகு அப்துல் கலாம் அவர்களை தாண்டி அதிகமான பேர்களுக்கு பட்டம் கொடுத்தவனாக மயில்சாமி அண்ணாதிரி இருந்திருப்பான். பல கல்லூரிகளில் பல இதில் இருந்திருக்கலாம். ஆனால்
இன்னைக்கு கிராஜுவேஷன் அப்படின்ட்டு ஆனந்தம் செல்வகுமார் சொல்லும் பொழுது எனக்கு என்னன்னு தெரிவி கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க, அதாவது கணினி துறையில் அவர்களுக்கு கொடுத்துட்டு டேலிமார் சர்டிஃபிகேட் அஃபிஷியல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது ஒரு கிராஜுவேஷன் மார்க் கொடுக்கறது அப்படிங்கிறது அதுவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சமீப காலங்களாக தமிழகத்தில் ஒரு எழுச்சியோடு இதாக போய் கொடுக்கக்கூடிய திறன் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியினோடு ஒரு உன்னொரு பருவமாக நான் பார்க்கறது. இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்குது. என்ன 2-3 வருஷம் கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் மிகவும் சிறப்பாக. திரும்ப நான் கேட்டது, பெரியார் சொன்னது கல்வி, கல்வியை தாண்டி பெண்களுக்கான கல்வி அப்படிங்கிறத பெரியார் பெருமுகமாக நான் ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட அதனுடைய மறு உருவத்தை நீங்கள் பார்க்குறேன். அமைச்சர்கிட்ட தான் கேட்டேன், நிறைய பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதனால எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்கள் இன்னைக்கு பட்டம் வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன புள்ளி விவரம் கொடுக்குறேன். அந்த புள்ளி விவரத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். 322 பேர் இன்னைக்கு பட்டம் வாங்குறாங்க. பசங்க சரியாக கவனிச்சுக்கணும், பெண்களை விட முக்கியமான தேவை. அதில் 249 பேர் பெண்கள், சரியாக புரிஞ்சுக்கங்க. 30% வேணுங்கிற கேட்குறவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட 70% அவங்க பண்ணிருக்காங்க, பட்டம் வாங்குறவங்க இருக்காங்க இந்த இடத்துல, சரியாக புரிஞ்சுக்கணும். இதில் 2 பரிணாமம் இருக்குது, அதாவது கல்வி என்பது எப்படி பல பரிணாமங்களை தாண்டி வருதோ இது சமுதாய வளர்ச்சி இன்னொரு பரிணாமம். எல்லாருக்கும் கல்வி வருமா அப்படிங்கிறத தாண்டி நாம் வந்தோம். அதை தாண்டி ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் கல்வி அப்படிங்கிற அதையும் தாண்டினோம். இப்போ பெண்கள் முந்திவிட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற ஒன்று இருக்கு, அதை ஆண்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன்னா, நிறைய பட்டமளிப்பு விழாக்களை பார்க்குற போது நிறைய மிக அதிக காரங்களில் பெண்கள் அதிகமானவர்கள் பட்டம் வாங்குவதையும் அதுலேயும் அதிகமாக தங்கப்பதக்கம் வாங்குவது இருக்கிறத பார்த்துருக்கேன். அப்புறம் சிறு சொல்வது, ஆண்களே கொஞ்சம் கவனமாக இருங்கள், கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா இது ஆரோக்கியமான போட்டிக்காக சொல்கிறேன், பொறாமைக்காக சொல்ல வேறுக்காக சொல்ல, ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக உயர்கல்வி கற்றக்கூடிய மாநிலம் தமிழகம். அதற்கு முக்கியமான காரணம் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் கல்விக்கூடத்துக்கு போவது முக்கியமான காரணம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில நம்ம இன்னும் சேர வேண்டும். இதை தாண்டி திறன் மேம்பாடு வரும் பொழுது நம்முடைய தொழிலுக்கும் கற்றுக்கொண்ட தாண்டி தொழிலுக்கும் நம்ம சரி பண்றோம். அதிலும் முக்கியமாக இப்போ வரக்கூடியது, என்னுடைய அறிமுகம் அதிகமாக தெரிந்தது எப்படி அப்படின்னா, சந்திரயான் மங்கள்யான் போன்ற கட்சிகள் அதற்கு மாதிரி 230 செயற்கைக்கோள்கள் செஞ்சது. அதை தாண்டி இவ்வளவெல்லாம் செஞ்சாலும் நம்ம வெளியூர்களுக்கு செஞ்சோம், பெங்களூரா இருக்கலாம், திருவனந்தபுரமா இருக்கலாம், சிறியர்கோட்டா இருக்கலாம். இதை தாண்டி வரும் காலங்கட்டங்களில் மிக கச்சிதமான உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஏவுதளம் குலசேகரப்பட்டினத்தில் வரப்போகுது. அப்படி வரும் பொழுது அதற்கு தேவையான திறன் மேம்பாடு உள்ள இளைஞர்கள் நாம் உருவாக வேண்டும். நாமெல்லாம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டாவிட்டு இங்கேயே வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுது. இந்த வாய்ப்புகளையும் நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா கணினிகள் எப்படி வருகிறோமோ அதே மாதிரி உலகளாவில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மிராசுகாரர்கள் பணக்காரராக இருந்தாங்க, அப்புறம் பெரிய பெரிய ஃபோர்டு மாதிரி பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சு பணக்காரராக வந்தாங்க, அப்புறம் மென்பொருள் பில்கேட்ஸ் மாதிரி பணக்காரராக வந்தாங்க, அப்புறம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் அமேசானுடைய அதிபர் வந்தார், இப்போ உலகினுடைய மிகப்பெரிய பணக்காரர்னு சொல்கிறது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா எலான் மாஸ்க் சொல்கிறார். எலான் மாஸ்க் என்ன பண்ணுறார், ஸ்பேஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட கொரோனா காலத்தில் உலகமே ஸ்தம்பித்து போகக்கூடிய அந்த தருணத்தில், சரியாக புரிஞ்சுக்கணும், உலகமே ஸ்தம்பித்து போகக்கூடிய அந்த தருணத்தில் 60 ஆண்டுகளாக எவ்வளவு செயற்கைக்கோள் உலகம் முழுவதும் சேர்ந்து அனுப்புனாங்களோ கிட்டத்தட்ட அந்த அளவு செயற்கைக்கோள்களை, அது வரைக்கும் 3000 மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் இருக்குது, 2400 செயற்கைக்கோள்கள் இந்த 3 வருடங்களில் மட்டும் எலான் மாஸ்க் மட்டும் அனுப்பியிருக்கிறார், சரியா புரிஞ்சுக்கணும். ஆக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள், எப்படி கணினி புரட்சியை தாண்டி செயற்கைக்கோள்களால் ஒரு வலை பின்னப்பட்ட ஒரு வலையினால நம்முடைய உலகத்தினுடைய வேறு நிலைக்கு போக போறோம். அப்படி போகும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்களாக தமிழன் இருக்கக்கூடாது, வேடிக்கை பார்க்காமல் அந்த பந்தயத்திலும் இருப்பவனாக தமிழன் இருக்க வேண்டும். அப்படின்னா அதற்கான திறன் மேம்பாட்டை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பு நம்முடைய குலசேகரப்பட்டத்துல வரும் பொழுது, குலசேகரப்பட்டத்தையும் மகேந்திரகிரி இணைச்சு ஒரு சிறப்பான ஒரு காரியம் செய்ய முடியும் நினைக்கிறேன். செய்யும் பொழுது அதற்கு தேவையான திறன் மேம்பாடு உள்ளவர்கள் நாம் இருக்க வேண்டும். அதற்கான திறன் மேம்பாட்டையும் நாம் வளர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் அதை நம்மால் அமைக்க முடியும். அதை அமைப்பதற்கான விதையை உள் மனதில் ஒரு இடத்துல முடிச்சு வச்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கு ஒரு வகையில் கணினியில் சேர்ந்தவர்களுக்கு 3 பேட்ச் வாங்கிட்டு போகிறீங்க. இதை தாண்டி அமைச்சர் சொன்னார் இல்லையா,
500 மதிப்பெண்களுக்கு மேல போறவங்க 200 பேருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா, அவர்களுடைய மனதில் நான் சொல்லுவது, நீங்கள் கல்லூரியில் போய் படிக்கும் பொழுது எந்த இடத்துல வேலைக்கு போறன்றது இல்ல, நீ செய்வதற்கான வேலைக்கான வாய்ப்புகளை தமிழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது, அதற்கு நீ உன்னை தயார்படுத்திக் கொள். அதனுடைய ஒரே பகுதியா நிகழ்ந்தீங்கன்னா, அமைச்சர் சொன்னார் இல்லையா, எல்லார்த்தையும் கவனித்துக் கொள்கிறோம். அந்த தாய்மனமாக சொல்றாங்க, நீங்க போங்க படியுங்க, நல்லா படியுங்க, நீங்க படிச்சு நீங்க அடையக்கூடிய உயரங்களுக்காக உங்களுடைய உயரங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அந்த உயரங்களை நோக்கி போவது மட்டுமே உங்களுடைய சபையா இருக்கும் பொழுது உங்களை மேலே ஏற்றி உங்களை அந்த உயரத்தில் வைத்து கண்டிப்பாக மனமகிழ்ந்து பெறக்கூடிய முழு தமிழகம் காத்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் தமிழகத்தில் கல்வியினுடைய மிகப்பெரிய புரட்சியை நாம் ஏற்படுத்த முடியும். திறன் மேம்பாடு அதனுடைய முக்கியமான சாட்சியாக இருக்கும். அந்த திறன் மேம்பாட்டுக்கு தகுந்த வாய்ப்புகளும் உருவாகி வருது, எல்லாம் சரியாக வருது. சரியா புரிஞ்சுக்கங்க, சில சமயங்கள் மட்டும்தான் சில ஒரு வரும்பொழுது சரியா அமைச்ச முடியும். அது ஜோசியத்துக்காக சொல்றான்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை. செவ்வாய் கிரகத்துக்கு நாம் போனோம்னா உலகிலேயே மற்றவர்கள் அமெரிக்கா வந்து பலமுறை முயற்சித்து ஜெயிச்சது, ரஷ்யா பலமுறை முயற்சி தான் ஜெயிக்க முடிஞ்சது, சைனா ஜெயித்திருக்கவே இல்லை, ஜப்பான் ஜெயிச்சிருக்கவே இருந்தாலும் கூட முதல் முயற்சியிலே இவன்ற முதல் நாடாக இந்தியாவை செவ்வாய் கிரகத்தை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா, அதற்கு காரணம் கிரக அமைப்புகளை சரியா நாம் புரிஞ்சு கொண்டோம். எந்த இடத்துல கிரகம் இருக்கு, அது எவ்வளவு வேகத்துல பயணிக்குது, 24 கிலோமீட்டர் வேகத்துல ஒவ்வொரு வினாடிக்கும் 24 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தை இங்கிருந்து சரியாக புறப்பட்டு 9 மாத பயணங்களுக்கு பிறகு சரியாக போகணும் அப்படின்னா, அதை எப்படி என்று சரியான நேரத்தை துல்லியமாக நாங்கள் அறிவியல் ரீதியாக கண்டுபிடித்த காரணத்தால் அதை முதல் முயற்சியில் அடைந்தோம். அதற்கான அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இல்லையா, அது மாதிரி இப்ப கல்விக்கும் திறன் மேம்பாட்டிற்கும், திறன் மேம்பாடு முடிச்சு வந்தீங்கன்னா உனக்கான வாய்ப்பு கொடுப்பதற்கும் எல்லாம் சரியாக இருக்கிறது. இந்த சரியான அமைப்பை நீ சரியாக புரிந்து கொண்டால் சரியான மனிதனாக நீ வருவாய். இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று சொன்னாங்க இல்லையா, திறன் மேம்பாடு வணிஞ்சிருக்கலாம், வெற்றியாளராக வந்திருக்கலாம், பணம் வந்திருக்கலாம், இதை தாண்டி மனிதம் வளர வேண்டும் என்றார்கள். மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அது எவ்வளவு பெருசா போனாலும், நீ என்னதான் செஞ்சிருந்தாலும், நீ மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். அது என்ன அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் சொன்னாங்க. நான் பள்ளிக்கூடங்களுக்கு போனேன்னா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், அதாவது இந்த பூமி, இந்த பூமியை வந்து ஒரு பூங்கா நினைச்சுங்களேன். இந்த பூங்காவில் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, ஒரு பூங்காவுக்கு போனீங்கன்னா தெரியும், பூங்காவில் எப்படி இருக்கும், மான்கள் இருக்கும், வெட்டுக்கிளிகள் இருக்கும், தேனீக்கள் இருக்கும், இப்படி பல 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 உயிர்கள் இருக்கு இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் நம்மளும் நினச்சிக்குவோம், அந்த பூங்காவில் அந்த மான் வருது, மான் வந்து என்ன பண்ணுது, அதற்கான உணவிற்கான இளஞ்சலைகளை சாப்பிட்டு போயிடுது. வெட்டுக்கிளி வருது, அது அதற்கான சிறு தளிர்களை சாப்பிட்டு போகுது. தேனி வருது, அதுவும் அதற்கான உணவையான தேனை வந்து இருக்கக்கூடிய ஒரு பூவில் எடுத்துட்டு போகுது. எல்லாமே எல்லா உயிர்களுமே அந்த பூங்காவிற்கு வந்தது தனக்கு தேவை என்னவோ அதை செயல்படுத்தி போவதுதான். ஆனா இப்ப கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாருங்க, எல்லாமே உயிர்களுமே தனக்கு தேவையான உணவுக்காக அந்த பூங்காவுக்கு வந்துச்சு. ஆனா அது அதற்கு தேவையை முடிச்சுட்டு போன பிறகு பூங்கா என்னமா இருந்துச்சு, இறுதியா அந்த பூங்கா என்னமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மான் சாப்பிட்டு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய பல செடிகளே காணாம போயிடுச்சு, அதனுடைய வளர்ச்சி குன்றி போயிடுச்சு. வெட்டுக்கிளி அதனுடைய போனாமரம் கூட பெரிய மாற்றம் இல்லை, இருந்தாலும் செடிகள் சரியாக வளர முடியல, தளிர்கள் அதை வெட்டிட்டு போயிடுச்சு. ஆனா என்ன ஆச்சு, தேனியை வந்துட்டு போகும் பொழுது பல வீரர்கள் சொல்லலாம், தேனியை வந்துட்டு போகும் என்னாச்சு, தேனியை வந்தும் கூட அதற்கு தேவையான உணவை அந்த பூவிலிருந்து எடுத்துட்டு போச்சு. எடுத்துட்டு போன பிறகு அது எங்க கொண்டு வச்சுச்சு, தேன் கூட்டுல வச்சது. யாருக்காக வச்சது, தனக்கு மட்டும் இல்ல தன்னுடைய சுற்றத்துக்காக வச்சது ஒரு பக்கம். ஆனா இங்க என்ன நடந்துச்சு, இந்த பூங்காவில் என்னாச்சுன்னா, எந்த மலரில் இருந்து அந்த பூவை எடுத்து தேனி எடுத்ததோ அந்த மலர் காயாயிற்று, காய் கனி ஆகிச்சு. கனியிலிருந்து வர விதைகள்னால இன்னும் ஒரு செடிகள் வந்து பூங்கா இன்னும் சிறப்பானது. இப்ப நினைச்சுக்குங்க, அப்படி கூட உயிர்களில் கூட அந்த வித்தியாசம் இருக்குது இல்லையா. பூங்காவாக நாம் வந்த இந்த உலகத்தை நினைச்சுக்குங்க, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நான் மானாக இருக்க போகிறேனா, நான் வெட்டுக்கிளியாக இருக்க போகிறேனா, நான் தேனியாக இருக்கிறேனா என்பதை இந்த இடத்துல நீங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய திறன் மேம்பாடும் உங்களுடைய தொழிலும் எங்க போனாலும் சரி, ராக்கெட்ல எங்க போனாலும் பறக்கலாம்,
நீங்க நிலவுக்கு போங்க, செவ்வாய்க்கு போங்க, எங்க போனாலும் அங்கிருந்து பார்த்து சொல்லும் பொழுது இந்த பூமியை விட ஒரு பெரிய சொர்க்கம் எங்கேயும் இருப்பதாக இதுவரைக்கும் தெரியல. அப்படி இருக்கக்கூடிய இந்த பூமியில வந்த நாம் தேனீக்காக இருக்கும் பொழுது நம்னும் இன்னும் சிறப்பாக போக முடியும். இந்த இடத்துல இன்னொன்னு பார்க்கணும், அந்த தேனி என்ன பண்ணுச்சு, தேனை விட்டுட்டு போன இடம் பூங்கா சிறப்பானதை தாண்டி அது வச்சிருக்கு இல்லையா தேன், அந்த தேனை வந்து தேன் கூட்டுல யாரா கைய வச்சாலும் அது சும்மா இருக்காது, என்ன பண்ணும், கொட்டும். அந்த மனப்பான்மையும் நமக்கு தேவை. இது எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது நாம் நமது உடம்பு உடற்பிழப்புகளுடன் நமது சுற்றங்களுடன் இருக்கக்கூடிய இந்த மண்ணை சிறப்பாக வைத்து போவதுதான் மனிதன் என்பதற்கு ஒரு அடையாளம் நினைக்கிறேன். அந்த வகையில நாம் திறன்மாம்பாட்டை வளர்த்துக்குவோம், நம்முடைய உயர் குறிக்கோள்களை வச்சுக்குவோம், அந்த குறிக்கோள்களை அடைவோம். இருந்துட்டு போனாலும் கூட, எங்கதான் போனாலும் கூட நம்முடைய கால்கள் நிற்கக்கூடிய இந்த மண்ணை நாம் மறக்காம இருந்தோம்னா இன்னும் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுதான் மனிதனாக நாம் பிறந்ததற்கு ஒரு அத்தியாயம் நினைக்கிறேன். மரமாக பிறந்திருக்கலாம், பல உயிர்களாக பிறந்திருக்கலாம், அதை தாண்டி நாம் மனிதனாக பிறந்திருக்கிறோம். லாரன்ஸ் சொன்னார் இல்லையா, அவருடைய உயிர் திரும்ப வந்ததுக்கு அம்மா சொன்னார் என்ன காரணம்னு. அதையெல்லாம் தாண்டி நாம எல்லாரும் மனிதனாகவே பிறந்திருக்கோம் இல்லையா, அதற்கும் காரணம் ஒன்று உண்டு. அந்த காரணத்தை நீ சரியாக செய்தால்தான் இந்த மண்ணில் நான் பிறந்ததற்கான ஒரு அடையாளம் நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைய விழாவில் இந்த சிறு கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி பட்டம் பெறுபவர்களையும் அடுத்து இதில் வந்து சேரக்கூடிய பயிற்சிக்காக சேரக்கூடியவர்களை வாழ்த்தி 2000 ரூபா வாங்கிக்கிட்டு கல்லூரியில் சேரக்கூடிய அந்த மாணவர்களையும் வாழ்த்தி நலமாக இருங்கள், எல்லாம் சிறப்பாக சிறப்பாக செய்ய வேண்டும். சிறப்பாக செய்யும் பொழுது உங்களை பார்த்து வாழ்த்தி உங்களை மனம் அந்த மனமகிழ்வோடு இருக்கக்கூடிய இந்த உள்ளங்கள் இங்கே நிறைய இருக்குது, அவர்களையும் பூரிப்பு பண்ணுங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.